நத்தா தினத்தன்று ஜாலில் பட்ட பகலில் இடம்பெற்ற கொடூரம் சுனாமி நினைவேந்தலுக்கு உறவுகளுக்கு தடை கிளிநொச்சி மாவட்டத்தில் மேலும் 55 குடும்பங்கள் அதிரடியாக சுயதனிமைப்படுத்தப்பட்டனர் 2021 அதிரடி நடவடிக்கைகள் இடம்பெறும் பாதுகாப்பு செயலாளர் தெரிவிப்பு தெற்கு மாகாணத்தில் 771 பேருக்கு கொரோனா மக்களை அவதானமாக இருக்குமாறு எச்சரிக்கை பிரபாகரனின் காலத்தில் ஒரு இந்திய மீனவர்கள் கூட கடலில் கோழி செய்யப்படவில்லை 2021 ஆரம்பத்தில் நிச்சயம் முடிவு கட்டப்படும் ஜனாதிபதி கோட்டபாய தெரிவிப்பு நடிகர் ரஜினிகாந்த் திடீரென மருத்துவமனையில் அனுமதி ஜாலில் இன்று ஜனாசா எரிப்புக்கு எதிராக போராட்டம் முன்னணியும் பங்கேற்பு சந்திரிகா கொலை முயற்சி வழக்கில் 300 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்ட ரகுபதி சர்மாவிற்கு கொரோனா தொற்று உறுதி ஜனவரியில் இருந்து இலங்கையில் அமுலுக்கு வரும் தடை சுனாமியால் உயிரிழந்தவர்களின் உறவுகள் கூடி அஞ்சலிக்க தடை விதிக்கும் அரசு மாவட்ட செயலகங்களின் நிகழ்வுகளை நடாத்த அனுமதி வழங்கியுள்ளமை கவலை அளிப்பதாக உறவுகள் தெரிவித்துள்ளனர் சுனாமியில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் நிகழ்ச்சிகளுக்கான அனுமதியை கொரோனாவை காரணம் காட்டி வழங்க மறுக்கும் அரசு சர்வதேசத்திற்கு படம் காட்ட மாவட்ட செயலகங்களில் சுனாமி நினைவு தினத்தை கடைபிடிக்க அதிகாரிகளுக்கு அனுமதி வழங்கியுள்ளது நிகழ்வுக்கான நிதிக்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது உறவுகளை இழந்தவர்கள் உறவுகளை புதைத்த இடத்தில் அஞ்சலிக்க அனுமதி மறுத்துவிட்டு அரசு நிதியில் மாவட்ட செயலகத்தில் யாரோ கூடி கூட்டம் வைப்பதில் என்ன மனதர்மம் உள்ளது என உறவுகள் கேள்வி எழுப்பியுள்ளனர் கிளிநொச்சி மாவட்டத்தில் மேலும் 55 குடும்பங்கள் சுயதனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி பாரதிபுரத்தில் பாரபூதி சாரதி ஒருவருக்கு அவரது குடும்பத்தில் இருவருக்கும் கொரோனா வைரஸ் தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து நேற்று மேலும் 55 குடும்பங்கள் சுயதனிமைப்படுத்தப்பட்டுள்ளது என வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவரா கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் சாரதியின் குடும்பத்துடன் நேரடி தொடர்புகளை வைத்திருந்தவர்களே இவ்வாறு சுயதனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் எனவும் குறித்த சாரதியின் குடும்பத்துடன் தொடர்புடைய ஒருவர் சுகயீனம் அடைந்துள்ளதால் அவரை பார்ப்பதற்கு சென்றவர்களே சுகாதார மருத்துவ அதிகாரியினால் அடையாளப்படுத்தப்பட்டு சுயதனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர் கரட்சி சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 54 குடும்பங்களும் கண்டாவளி சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் ஒரு குடும்பமும் சுயதனிமைப்படுத்தப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார் நாட்டில் சட்டவிரோத போதைப்பொருள் வலையமைப்பை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் அடுத்த ஆண்டில் மேலும் பலப்படுத்தப்படும் என பாதுகாப்பு செயலாளர் மேஜர் ஜெனரல் கமால் குணரத்னோ தெரிவித்துள்ளார் பொதுமக்களால் ரகசியமாக தெரிவிக்கப்பட்டு வரும் தகவல் மூலமாக சட்டவிரோத போதைப்பொருட்கள் கைப்பற்றப்படுவதனால் சமீபத்தில் போதைப்பொருட்கள் இருப்பு குறைந்து வருகின்றது இதன் காரணமாக அவற்றின் விலைகளில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்பட்டிருப்பது அறிய கிடைத்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் பாதாள உலகம் மற்றும் சட்டவிரோத போதைப்பொருள் கொடுக்கல் வாங்கல்கள் அனைத்தும் ஒரே குழுக்களினால் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என குறிப்பிட்ட அதேவேளை போதைப்பொருள் மூலம் சட்டவிரோதமாக சம்பாதிக்கப்பட்ட 59 மில்லியன் ரூபாய் கைப்பற்றப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் சிறைச்சாலைகளில் நிலவும் இடப்பற்றாக்குறை மற்றும் கொரோனா வைரஸ் தாக்கம் தொடர்பாக விளக்கமளிக்கும் போது சிறைச்சாலைகளில் இடப்பற்றாக்குறை நிலவுகின்ற போதிலும் நாம் கடந்த காலங்களில் பாதாள உலகம் மற்றும் போதைப்பொருள் உலக கடத்தலுக்கு எதிராக தொடங்கிய போராட்டத்தை நிறுத்தவில்லை என தெரிவித்துள்ளார் பாதாள உலக நடவடிக்கைகளில் அவர்கள் தொடர்ந்து ஈடுபடுவார்களே ஆனால் அவர்கள் மீது அதிகபட்ச சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் தெற்கு மாகாணத்தில் இதுவரை 771 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அம்மாகாணத்தின் கொரோனா தகவல் மையம் தெரிவித்துள்ளது இதற்கமைய காலி மாவட்டத்தில் 438 பேருக்கும் மாத்தறை மாவட்டத்தில் 266 பேருக்கும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் 67 பேருக்கும் கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது இவ்விடயம் தொடர்பாக கொரோனா தகவல் மையத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சமரா மகாகமகே தெரிவித்தது தெற்கு மாகாணத்தில் நேற்று மாத்திரம் 11 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது ஹாலியில் 6 பேருக்கும் ஹம்பாந்தோட்டையில் 5 பேருக்கும் நேற்று கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டது
மாத்தறை மாவட்டத்தில் புதிய தொற்றாளர்கள் எவரும் அடையாளம் காணப்படவில்லை எனவும் இதேவேளை தெற்கு மாகாணத்தில் 266 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் எனவும் காலியில் இருந்து 167 பேரும் மாத்தறையில் இருந்து 72 பேரும் ஹம்பாந்தோட்டையைச் சேர்ந்த 27 பேரும் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர் என தெரிவித்துள்ளார். ரஜினிகாந்த் திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக பல்வேறு யோசனைகள் மற்றும் தடைகளுக்கு பிறகு ஜனவரியில் கட்சி தொடங்கப்படும் என நடிகர் ரஜினிகாந்த் அறிவிப்பை வெளியிட்டிருந்த நிலையில் ஏற்கனவே ஒப்பந்தம் செய்துள்ள அண்ணாத்த படத்தின் படப்பிடிப்பு முடித்து கொடுக்க திட்டமிட்டு அவர் ஹைதராபாத் சென்றுள்ளார். அங்கு படக்குழுவினருடன் நடாத்தப்பட்ட சோதனையில் 4 பேருக்கு தொற்றுறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து ரஜினிக்கு கடந்த 22 தேதி கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. அதில் நெகட்டிவ் என்ற முடிவு தெரிய வந்ததும் ஹைதராபாத்திலே தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டிருந்தார். இந்த நிலையில் சென்னைக்கு திரும்புவதாக இருந்த அவருக்கு மீண்டும் கொரோனா பரிசோதனை செய்யப்படுவதாக இருந்த நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் ஹைதராபாத்தில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் திடீரென அனுமதிக்கப்பட்டார். இதனிடையே ரத்த அழுத்தத்தில் ஏற்பட்டுள்ள மாறுபாடுகள் காரணமாகவே ரஜினிகாந்த் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு எதுவும் இல்லை என அப்போலோ மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. எனினும் அவர் தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பில் இருப்பதாகவும் இரத்த அழுத்தத்தை சீராக்குவதற்கான சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரபாகரன் காலத்தில் ஒரு இந்திய மீனவன் கூட கடலில் கொல்லப்படவில்லை எனவும் ஆனால் விடுதலை புலிகளின் அழிவுக்கு பின்னர் சுமார் 300 அதிகமான இந்திய மீனவர்கள் கடலில் கொல்லப்பட்டுள்ளனர் எனவும் விடுதலை புலிகள் காலத்தில் சீனாவின் போர்க்கப்பல் எதுவுமே இந்து மாக்கடல் எல்லையில் நுழைந்தது கிடையாது எனவும் புலிகள் இல்லாத இன்றைய நிலையில் சீனாவின் நீர்மூழ்கி கப்பல்கள் சாதாரணமாகவே இலங்கை கடற்பரப்பில் நுழைவதாக கவிஞர் காசி ஆனந்தன் தெரிவித்துள்ளார். ஈழத் தமிழர்களின் அறப்போராட்ட காலத்தில் தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு உறுப்பினராகவும் ஆயுத போராட்ட காலகட்டத்தில் தமிழீழ விடுதலை புலிகளின் அரசியல் பிரிவு தலைமை செயற்குழு உறுப்பினராகவும் சுமார் 60 வருடங்களுக்கு மேலாக விடுதலை பரப்பில் பணியாற்றிய கவிஞர் காசி ஆனந்தன் ஊடகம் ஒன்றில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் இதனை தெரிவித்துள்ளார். நல்லாட்சி அரசின் காலத்தில் இலங்கை மீது நிறைவேற்றப்பட்ட ஜெனிவா தீர்மானங்களுக்கான இணை அனுசரணையில் இருந்து எமது அரசு வெளியேறிவிட்டது. எனவே இம்முறை எமது நாடு மீது புதிய பிரேரணை கொண்டுவரப்பட்டாலும் அதையும் வலுவிளக்க செய்வோம் என ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். ஆளும் கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்களுடன் நடந்த கலந்துரையாடலின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். கொரோனாவை ஒழிப்பதில் நாம் நியமித்த கொரோனா தடுப்புக்கான தேசிய செயற்பாட்டு மையத்தினர் முழு மூச்சுடன் செயற்பட்டு வருகின்றனர். முழு நாட்டையும் முடக்காமல் நாட்டு மக்களின் வயிற்றில் அடிக்காமல் கொரோனா பரவும் இடங்களை அடையாளம் கண்டு அந்த பகுதிகளை தனிமைப்படுத்தி தொற்று பரவலை படிப்படியாக குறைத்து வருகின்றனர் என தெரிவித்துள்ளார். எனவே இதற்கு ஒத்துழைத்து வரும் மருத்துவத்துறையினர், சுகாதாரத்துறையினர், முப்படையினர், போலீசார் மற்றும் பொதுமக்கள் ஆகியோருக்கு எனது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். பிரிட்டனில் கொரோனாவின் புதிய வகை வைரஸ் உருவெடுத்துள்ளது. அது இலங்கையிலும் பரவக்கூடாது என்பதற்காக அந்த நாட்டிலிருந்து இங்கு பயணிகள் வருவதை இன்று முதல் தற்காலிகமாக தடை செய்வதாக தெரிவித்துள்ளார். இதேவேளை வெளிநாடுகளிலிருந்து கொரோனா தடுப்புக்கான தடுப்பூசியை விரைவில் இலங்கைக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் எனவே 2021 ஆண்டு ஆரம்பத்தில் இலங்கையில் கொரோனாவுக்கு முடிவு கட்டிவிடலாம் என உறுதியாக இருப்பதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே எதிர்வரும் மார்ச்சில் ஜெனிவாவில் நடைபெறவுள்ள ஐநா மனித உரிமைகள் சபையின் அமர்வை முன்னிலைப்படுத்தி இங்கு எதிர்க்கட்சியினர் தமது சுயலாப அரசியல் பரப்புரைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கடந்த நல்லாட்சி அரசின் காலத்தில் இலங்கை மீது நிறைவேற்றப்பட்ட ஜெனிவா தீர்மானங்களுக்கான இணை அனுசரணையிலிருந்து எமது அரசு வெளியேறிவிட்டது. எனவே இம்முறை எமது நாடு மீது புதிய பிரேரணை கொண்டுவரப்பட்டால் அதையும் வலுவிளக்க செய்வோம் எனவும் எதிர்க்கட்சியினரின் ஜெனிவா பரப்புரைகள் தொடர்பில் நாம் எவரும் அலட்டிக்கொள்ள தேவையில்லை எனவும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் முஸ்லிம் ஜனாசாக்கள் எரிக்கப்படுவதை கண்டித்து யாழ்ப்பாணம் முஸ்லிம் மக்களினால் சோனகத்தெரு 5 சந்தி பகுதியில் இன்று கவன ஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் சட்ட ஆலோசகர் சுகாஸ் அவர்களும், யாழ்ப்பாணம் பள்ளிவாசல் நிர்வாகிகள், உலமாக்கள், அரசியல் பிரதிநிதிகள், யாழ்ப்பாணம் முஸ்லிம் மக்கள் என பலரும் இப்போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர்.
முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவை இலக்கு வைத்து 1999 ஆண்டு நடாத்தப்பட்ட குண்டு தாக்குதல் தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டு 300 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள அரசியல் கைதியான ரகுபதி சர்மா கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளாகியுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இவருடன் கொழும்பு மெகசின் சிறையில் தொற்றுக்குள்ளான அரசியல் கைதிகளின் எண்ணிக்கை 14 அதிகரித்துள்ளது. அரசியல் கைதிகள் உட்பட பல்வேறு சிறைகளில் உள்ள 65 வரையான தமிழ் கைதிகளும் இதுவரை கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை தொற்று உறுதியான அரசியல் கைதிகள் அனைவரும் கந்தக்காடு கொரோனா தொற்று சிகிச்சை நிலையத்துக்கு அனுப்பி வைக்கப்படுவதாக முதலில் தகவல்கள் வெளியாகியிருந்த போதும் தற்போது வரை வெள்ளிக்கடை சிறை வைத்தியசாலையிலேயே அவர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர் என தெரிவிக்கப்படுகின்றது. மகசின் சிறையில் மட்டும் 44 அரசியல் கைதிகள் உள்ள நிலையில் அவர்கள் அனைவரும் அச்சம் காரணமாக PCR பரிசோதனை செய்து கொள்ள பின்னடித்து வருகின்றனர் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. 2021 ஜனவரியில் இருந்து மக்காத 6 பொருட்களை சுற்றுச்சூழல் அமைச்சகம் தடை செய்யும் என அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவித்துள்ளார். சச்சட் பாக்கெட்டுகள், ஊதப்பட்ட பொம்மைகள், பூச்சிக்கொல்லி பாட்டில்கள் மற்றும் பிற பொருட்கள் தடை செய்யப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். ஜாழ்ப்பாணம் மீசாலை வடக்கு பகுதியில் ஒருவர் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு உயிரிழந்துள்ளார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். மீசாலை பகுதியில் வைத்து தாக்குதலுக்குள்ளான நபர் வீதியால் நடந்து சென்று கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் சென்ற இனம் தெரியாத நபர்கள் குறித்த நபரை கூறிய ஆயுதத்தால் தாக்கிவிட்டு தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த நபர் 47 வயதுடைய 2 பிள்ளைகளின் தந்தையான ஐயாத்துறை மோகனதாசன போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த நபர் எதற்காக கொலை செய்யப்பட்டார், யார் கொலை செய்தார்கள் என்பது தொடர்பான எந்த தகவலும் இதுவரை வெளியாகவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த நபரின் சடலம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் மேலதிக விசாரணைகளை கொடிகாமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.